எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கள தங்கம். எஸ் வெல்கம் டு அவர் சேனல் களிப்போட்டும் கணிதம். பட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கண்ணா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்ற டாபிக் தான் கண்ணா. ஓகேங்களா? அதில் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபியூ திங்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா கண்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நியூ ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிங் நம்பர்ஸ். நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, பிளேஸ் வேல்யூ பார்த்தோம், அப்புறமா வந்து சக்ஸஸர் ப்ரொசீடர் பார்த்தோம், அதாவது முன்னி தொடரி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம், அப்புறம் இந்த பிளேஸ் வேல்யூஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா கண்ணு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கு பார்க்க போகிறதுக்குனா, கம்பேரிங் நம்பர்ஸ், அதாவது எண்களை ஒப்பிடுதல். ஓகேங்களா கண்ணு, இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஒரு 3 டேர்ம்ஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா கண்ணா? ஓகே கண்ணு, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய பார்க்குறீங்க அப்படின்னா கண்ணா, நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் ஆள் கொடுத்துருங்க கண்ணு. இதை நீங்கள் ஏன் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும், அதே சமயம் நம்ம முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் போயிட்டு எல்லா வீடியோஸையும் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையானதை பார்த்துக்க முடியும் சரிங்களா. அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னே சொல்கிறோம் சரிங்களா கண்ணு. நிறைய பேர் வந்து எங்களுக்கு இது அது அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுக்காக இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கண்ணு, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பேரிங் நம்பர்ஸ். இதில் வந்து கண்ணா ரெண்டு விஷயம் இருக்குது, மோர் தென் லெஸ் தென். அதாவது கண்ணு இப்போ இங்கே பாருங்களேன், எங்கிட்ட வந்து நிறைய பென்ஸ் வச்சுருக்கேன் கையில் சரிங்களா. இப்போது இங்கே பாருங்கள், இப்போது நான் ரெண்டு கையிலையும் பிரிச்சுட்டேன் ஓகேவா, நல்லா கவனிங்க. இங்கே நான் எவ்வளோ பென்ஸ் வச்சுருக்கேன்னா 1, 2, 3 வச்சுருக்கேன். இங்கே எவ்வளோ வச்சுருக்கேன், 1, 2, 3, 4, 5 வச்சுருக்கேன் இல்லைங்களா. இங்கே வந்து எவ்வளோ கண்ணு இருக்குது, 3 பென்ஸ் இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது சரிங்களா. அப்போ வந்து எதில் கம்மியாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்கா, இதில் கம்மியாக இருக்கா, இங்கே தான் வந்து கம்மியாக இருக்குது பென்ஸ், இங்கே அதிகமாக தான் இருக்குது இல்லைங்களா. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, திஸ் 3 இஸ் லெஸ் தேன் 5 அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது இது வந்து என்னது, இதை விட குறைவு அப்படின்னு சொல்லும்போது இப்படி சிம்பிள் போடணும், இதுதான் வந்து லெஸ் தேன் சிம்பிள். ஓகேங்களா, இது என்ன கண்ண சிம்பிள், லெஸ் தேன் சிம்பிள், அதாவது இந்த 3ன்றது 5 விட சிறியது அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம். ஓகேங்களா கண்ணா, இதே வந்துட்டு இங்கே வந்து நான் ரெண்டு சேர்த்துறேன் ஓகேங்களா. அப்போது இந்த சைடு எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இருக்குது. இன்சைடு எத்தனை இருக்குது, 3 இருக்குது இல்லைங்களா. ஆமாவா கண்ணு, இங்கே வந்து 5 இருக்குது, இங்கே வந்து 3 தான் இருக்குது இல்லையா. அப்போது இப்போ எது அதிகமாக இருக்குது, 5 or 3 அப்படின்னா 5 தான் அதிகமாக இருக்குது இல்லைங்களா. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, 5 is greater than 3, 5 வந்து 3 விட பெரியது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம் தானே கண்ணு, இங்கே தான் லெட் அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக தான் இருக்குது இல்லைங்களா கண்ணா. இதே பாருங்கள் கண்ணு, இப்போ நீங்கள் என்ன பார்த்தோம், கிரேட்டர் தென் லெஸ் தேன் பார்த்தோமா. இப்போ இங்கே பாருங்களேன், இங்கேயும் நான் 4 பென்ஸ் வச்சுருக்கேன், 1, 2, 3, 4. இங்கேயும் நான் 4 வச்சுருக்கேன், 1, 2, 3, 4 இல்லையா. அப்போ இங்கேயும் 4, இங்கேயும் 4னா இது ரெண்டுமே சமம், ஈக்குவல். 4 is equal to 4. இந்த கையில் இருக்க பென்ஸும் இந்த கையில் இருக்க பென்ஸும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, சமமாக இருக்கிறது ஓகேங்களா. இதுதான் அந்த 3 டேர்ம்ஸ் கண்ணா, லெஸ் தேன், கிரேட்டர் தேன், ஈக்குவல் ஓகேவா. அதை பற்றி தான் கண்ணா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு கிளியராக இருக்கா இப்போ என்னன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, சாக்லேட் வாங்கிட்டு வராங்க ஓகேவா. ஸோ உனக்கு வந்து சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு ரெண்டு சாக்லேட் கொடுக்குறாங்க, நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிற, அதில் என்ன பண்ணுறாங்க, உனக்கு 2 சாக்லேட் கொடுக்குறாங்க. ஆனால் வந்துட்டு உன்னுடைய அண்ணாவுக்கு வந்து 4 சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்க, உனக்கு 2 கொடுக்குறாங்க, உங்கள் அண்ணாவுக்கு 4 கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு யாருக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க, உங்கள் அண்ணாவுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா கண்ணு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அண்ணா கிட்ட தானே அதிகமாக இருக்குது, 2 is less than 4 இல்லைங்களா. அப்போ உனக்கு குறைவாக இருக்குது, அண்ணன்ட்ட அதிகமாக இருக்குது. இதே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஈக்குவலாக ஷேர் பண்ணி, கண்ணு ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் கண்ணு, நீ 3 வச்சுக்கோ, அவன் 3 வச்சுக்கிட்டோம், நீயும் 3 சாக்லேட் வச்சுக்கோ கண்ணா, அவனும் 3 சாக்லேட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ரெண்டு பேருக்கும் சமமாக கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் ஓகேங்களா. புரியுதா கண்ணா, அதான் கண்ணா பெரியது சிறியது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா கண்ணு. ஸோ இந்த சைட் பாருங்கள், இங்கே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணா என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில், பேஜ் நம்பர் 20 இது வந்து ஆக்சுவலி சீசேம் பால்ஸ், அதாவது எள்ளுருண்டை. இது வந்து உங்களுக்கு நெல்லிக்கான்னு தெரியும், கூஸ்பெரி இல்லைங்களா. இங்கே எத்தனை இருக்குது பாருங்களேன், 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது இல்லையா கண்ணு. இங்கே எவ்வளோ கண்ணு இருக்குது, 6 இருக்குது. அதே சமயம் இந்த கூஸ்பெரி எவ்வளோ இருக்குது பாருங்களேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்குது இல்லைங்களா.
ஸோ கண்ணா இங்கே சிக்ஸு இங்கே டுவெல் அப்போது வந்து எது கிரேட்டர் எது லெஸ் தென் இந்த சீசேம் பால்ஸ் இஸ் லெஸ் தேன் திஸ் கூஸ்பெரிஸ் ஓகேங்களா இந்த சிக்ஸுன்றது இதை விட சின்னது இல்லையா அப்போ நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் போடுவீங்க பேஜ் நம்பர் 21 இதே மாதிரி நீங்கள் செய்யணும் கண்ணா இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட் ஒன் அவங்களே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இங்கே எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் 1, 2, 3, 4, 5 அப்போ நீங்கள் இங்கே 5 போடுவீங்க இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது 1, 2, 3, 4, 5, 6 ஓகேவா இங்கே 5 இருக்குது இங்கே 6 இருக்குது அப்போனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க எது சின்னதாக இருக்குது திஸ் ஒன் இஸ் ஸ்மாலர் இல்லைங்களா இதை விட இங்கே ஒன்று கம்மியாக இருக்கா அப்போது 5 is less than 6 அப்படின்னு சொல்லுவீங்க 5 வந்து 6 விட சிறியது அப்போது 5 is less than 6 அடுத்து இங்கே பாருங்கள் கண்ணா இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்களேன் 1, 2 அடுத்தது இங்கே பாருங்கள் கண்ணா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இல்லைங்களா இங்கே எத்தனை கண்ணு இருக்குது 8 இருக்குது இல்லையா தானே இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள் 1, 2, 3, 4 தான் இருக்குது அப்போ எங்கே அதிகமாக இருக்குது இங்கேயா இங்கேயானா கண்டிப்பாக இங்கே தான் அதிகமாக இருக்கு இல்லைங்களா ஸோ 8 is greater than 4 ஓகேவா 8 வந்து 4 விட பெரியது இங்கே தான் அதிகமாக இருக்குது இதுதான் பெருசு இது சின்னது சரிங்களா கண்ணா ஸோ 8 is greater than 4 நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே நம்பர்ஸே கொடுத்துட்டாங்க இதை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க கண்ணா 8 சொல்வீங்க இது என்ன கண்ணு 7 ஸோ அப்போது விச் ஒன் இஸ் கிரேட்டர் 8 is greater than 7 அதாவது 8 வந்து 7 விட பெரியது சரிங்களா ஸோ 8 is greater than 7 அடுத்து கண்ணு இங்கே பாருங்கள் வாட் ஆர் த 2 நம்பர்ஸ் தி ஹாவ் கிவன் இன் த புக்னா இட் இஸ் 4 and 4 இங்கேயும் 4 தான் இருக்குது இங்கேயும் 4 தான் இருக்குது அப்போ போத் ஆர் ஈக்குவல் ரெண்டுமே ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு சமம் அப்படின்னு போடுவீங்க சரிங்களா அடுத்து இங்கே பாருங்கள் கண்ணு இங்கே என்ன இருக்குது 3 இல்லைங்களா 3 இங்கே என்ன இருக்குது 9 இல்லைங்களா அப்போ 3 பெருசாக 9 பெருசாக 9 தான் பெருசு அப்போ 3 இஸ் சின்னது இல்லைங்களா 3 is less than 9 3 வந்து 9 விட சிறியது 3 is less than 9 ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கண்ணா இங்கே பாருங்கள் கண்ணா இப்போ நம்ம கம்பேரிங் நம்பர்ஸில் அடுத்த ஸ்டேஜில் இருக்கோம் ப்ராக்டிஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்ணா 75 is greater than what அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா 75 அப்படின்றது பெருசாக இருக்கணும் அப்போ எதை விட கிரேட்டர் தான் அதுக்கான நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பரை விட பெருசாக இருந்தால் தான் நம்ம கிரேட்டர்னு சொன்னோம் அப்போனா என்ன அர்த்தம் இந்த நம்பர் தான் பெருசாக இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ 75 is greater than அப்படின்னா இந்த 75 தான் வந்து ஒரு ஹையஸ்ட் நம்பராக இருக்கணும் ஓகேங்களா பெரிய நம்பராக இருக்கணும் அப்போது அதை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் இங்கே இருக்கணும் அந்த 75 விட சின்ன நம்பர் தான் இங்கே இருக்கணும் சரிங்களா கண்ணு அப்போது இங்கே பாருங்கள் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது 71, 85, 98, 75 இல்லைங்களா அப்போது இதில் வந்து 85 and 98 75 விட பெருசு 75 விட இது ரெண்டு நம்பர்ஸும் பெருசாக இருக்குது இல்லைங்களா அப்போ அது கரெக்டாக வராது பட் இங்கே 75 இருக்குல்ல அது இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஈக்குவல்னு சொல்லுவோம் 75 is equal to 75 அப்போது இதை விட சின்ன நம்பர்னால் நீங்கள் எதை எடுப்பீங்க 71 அதை தான் நீங்கள் எடுப்பீங்க ஓகேவா கண்ணா அடுத்த சம் பாருங்கள் 40 is less than dash அப்படின்னா என்ன அர்த்தம் 40 அப்படின்ற நம்பர் சின்னது இங்கே இருக்கிற நம்பரை விட சரிங்களா கண்ணு நம்ம செலக்ட் பண்ணுற நம்பர் அப்போனா 40 விட பெருசாக இருக்கணும் இல்லைங்களா கண்ணா 25 40 விட சின்ன நம்பர் 49 அப்படிங்கிறது வந்து 40 விட பெரிய நம்பர் இல்லைங்களா கண்ணா 39 சொன்னது 40 வந்து ஈக்குவல் நம்பர் அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இப்போது 40 is less than 49 அதாவது 40 நம்பர் வந்து 49 விட சின்னது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 56 is equal to கண்ணி இந்த இடத்துல ஈக்குவல் அப்படின்னு வந்தாலே என்ன அர்த்தம்னா அதே நம்பர் தான் வரும்னு அர்த்தம் சரிங்களா அப்போனா என்ன அர்த்தம் இங்கேயும் 56 தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் சேம் நம்பர்ஸ் ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஈக்குவல் சமம்னு சொல்லுவோம் ஓகேங்களா கண்ணா ஓகே இப்போ இங்கே பாருங்கள் ட்ரைதீஸ்னு ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க 3 times புட் எ டிக் ஃபார் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ராங் சிம்பிள் ஃபார் த ராங் ஆன்சர் 3 times 4 once ஓகேவா 3 times 4 once என்ன கண்ணா 34 இல்லைங்களா இங்கே கிரேட்டர் தென் 2 times 3 once கண்ணு இங்கே நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம் எப்படின்னா
இந்த டென்ஸையும் இந்த டென்ஸையும் செக் பண்ணுங்கள். எப்போவுமே நாம் என்ன பண்ணுவோம், இருக்கிறதுல பெரிய நம்பர் தான் பார்ப்போம். ப்ளேஸ் வேல்யூவில் இது டென்ஸு, இதுவும் டென்ஸ்னால் இந்த ரெண்டு டென்ஸை கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 3 tens இருக்குது, இங்கே 2 tens இருக்குது, அப்போ இதுதானக்கா நான் பெருசு, அப்போ கிரேட்டர் தென்னு கொடுத்ததுனால இது கரெக்டு. இங்கே 34, இங்கே 23, அப்போது திஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் திஸ் நம்பர், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ண சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், இந்த டென்ஸ் வேல்யூவை தான் பார்க்கணும். இதில் எது பெருசோ அதுதான் கிரேட்டர். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 6 tens 5 ones. இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதே டென்ஸை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 6 tens இருக்குது, இங்கே 2 tens இருக்குது, அப்போ இங்கேயும் இதுதான் பெருசு, அப்போ இதுதான் கிரேட்டர். இந்த இடத்துல கிரேட்டர்னு தான் கொடுத்துருக்கணும், ஆனால் இங்கே லெஸ் தென்னு கொடுத்ததுனால இட் இஸ் ராங், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் கண்ணா, 5 tens 3 ones இஸ் ஈக்குவல் டு 53. கண்ணு 5 tens 3 onesனா என்ன அர்த்தம், ஒன்ஸ் டென்ஸு, டென்ஸுன்ற இடத்துல 5 போடுறீங்க, ஒன்ஸுன்ற இடத்துல 3 போடுறீங்க, அப்போ 5 3 என்னது 53. அப்போ 53 இஸ் ஈக்குவல் டு 53 அப்படின்னா இங்கே என்னது கரெக்ட், ரெண்டு பக்கமும் சேம் நம்பர் இருந்தால் ஈக்குவல். அடுத்து 4th one பாருங்கள் கண்ணு, 55 இஸ் ஈக்குவல் டு 56. என் கண்ணு 55 ம் 56 ம் சமமாக இருக்கணுமா, ரெண்டு பக்கமும் ஒரே நம்பர் இருந்தால் மட்டும்தான் ஈக்குவல், ஸோ இட் இஸ் ராங் இல்லையா? ஆக்சுவலாக 55 இஸ் லெஸ் தேன் 56, இந்த நம்பர் இதை விட சிறியது. கண்ணா 65 இஸ் கிரேட்டர் தென் 64. 65 வந்து 64 விட பெருசு தான் இல்லைங்களா, அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. இங்கே நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா கண்ணு, 6 6 ரெண்டுமே சேம் நம்பராக இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் பார்க்கணும். இங்கே 5, இங்கே 4, அப்போ எது பெருசு, 5 தான் பெருசு, அப்போ இதுதான் கிரேட்டர், ஸோ கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் கண்ணா, 74 இஸ் லெஸ் தேன் 47. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த டென்ஸை வந்து கம்பேர் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா, இங்கே 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது, அப்போ எது கண்ணு பெருசு, இது தான் பெருசு, அப்போ இதுதான் கிரேட்டர். ஆனால் இங்கே லெஸ் தேன்னு கொடுத்ததுனால தவறு, இதே கிரேட்டர் தென் கொடுத்துருந்தா கரெக்டு, சரிங்களா கண்ணா? இப்போ உங்களுக்கு லெஸ் தென்னா என்ன, கிரேட்டர் தென்னா என்னன்னு தெரியுதா கண்ணா? எஸ். இங்கே நம்பர் நேம்க்காக ஒரு ரைம் கொடுத்துருக்காங்க கண்ணா, இங்கே பாருங்கள், 1 1 1 1 இஸ் த சன், 2 2 2 ஹியர் இஸ் மை ஷூ, 3 3 3 இட்ஸ் அ மேங்கோ ட்ரீ, 4 4 4 நாக் அட் த டோர், 5 5 5 பீஸ் ஆர் இன் ஹைவ், 6 6 6 ஹென் ஹேஸ் சிக்ஸ், 7 7 7 Do you know lemon? 8 8 8 Spider's legs are 8. 9 9 9 Go in a line. 10 10 10 We make a fun. கண்ணா இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஸ்பெல்லிங் கண்ணா, அதுதான் நம்பர் நேம். இங்கே பாருங்கள் கண்ணா, இது வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு நம்பருக்கும் அதோட நேம் தெரிஞ்சுக்க போகிறோம், ஸ்பெல்லிங், ஓகேங்களா? இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20, ஓகேங்களா? இப்போ இதோட ஸ்பெல்லிங் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கண்ணா. ஸோ ஃபஸ்ட் ஒன் ONGI 1, TWO 2, THREE 3, FOUR 4, FIVE 5, SIX 6, SEVEN 7, EIGHT 8, NINE 9, TEN 10, சரிங்களா கண்ணா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 11 to 20 அவங்களே ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க, யூ ஹாவ் டு ரீட் அண்ட் பை கட். ELEVEN 11, TWELVE 12, THIRTEEN 13, FOURTEEN 14, FIFTEEN 15, SIXTEEN, இங்கே எல்லாமே TEEN TEEN காமனாக வரும் கண்ணு, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸி, FOUR 4 ஸ்பெல்லிங் தெரியும், அதோட டீன் சேர்த்துப்பீங்க, 6 SIX 6 ஸ்பெல்லிங் தெரியும், டீன் சேர்த்துப்பீங்க, அப்போ ப்ராப்பராக படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 16 SEVEN 7 TEEN 17, EIGHTEEN 18, NINE 9 TEEN 19, TWEN TY 20, சரிங்களா கண்ணா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த நம்பர்ஸ் கம்பேர் பண்ணுறது கிரேட்டர் தேன் லெஸ் தேன் மோ ஈக்குவல் பார்த்தோம் இல்லைங்களா,
அதே மாதிரி இங்கே நம்ம 1 to 20 வரைக்கும் நம்பர் நேம்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா கண்ணே? நம்ம இந்த பேஜோட இதை நம்ம முடிக்கலாம் கண்ணா. இங்கே பாருங்கள், மேட்ச் த நம்பர் நேம் வித் த நியூமரல். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க, 7 இருக்கு இல்லைங்களா கண்ணா? அப்போ இந்த 7 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதோட கொண்டு கனெக்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னது, 15. அப்போது இதுதான் வந்து 15. 11, திஸ் இஸ் 11. 3, திஸ் இஸ் 3. 9, என்ஐஎன்இ 9 எங்கே கண்ணு இருக்குது, இங்கே பாருங்கள். இப்படி வந்து இங்கே போகணும், FIVE 5 வந்து இங்கே இருக்குது. சரிங்களா கண்ணா? நீங்கள் 1 to 20 வரைக்கும் நம்பர் நேம்ஸ் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்ணா. ELEVN 11ஆ, என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், 11 to 20 வரைக்கும் இருக்கான். EIGHTEN 18, ஓகேவா? TWENTY 20, NINETEEN 19, SEVENTEEN 17, TWELVE 12, அடுப்புறம் FOURTEEN 14. சரிங்களா கண்ணு? இன்னும் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா, SIXTEEN 16, எல்லாமே மார்க் இங்கே 13, THIRTEEN 13. நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணலாமா, 11 இங்கே இருக்குது, 12, 13, 14, 15 பாருங்கள் கண்ணு, இங்கே இருக்குது, FIFTEEN 15, 16, 17, 18, 19, 20. 20 எங்கே பண்ணோம், 20. அப்போ நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா கண்ணா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்ணு, இந்த நம்பர் நேம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து கம்பேரிங் நம்பர்ஸ், கிரேட்டர் தென் லெஸ் தென் வந்து ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணுங்கள். சரிங்களா கண்ணா? ஓகே கண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். வி வில் மீட் யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கண்ணா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாய் குட்டீஸ், டேக் கேர்.